ரிலையன்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ரிலையன்ஸ்ல எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் மாதிரி வேகன்சி வர்றது ரொம்ப ரேர் தாங்க. தற்பொழுது வந்திருக்கு ஜிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஜுவேட் ட்ரைனி அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஆஃபர் பண்றாங்க. ட்ரைனி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு ஒரு டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினைக்க கூடாது, நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். நிறைய செக்டார்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இனிஷியலா இந்த ஜாபுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கு. வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அதை ஷார்ட்டா ஷேர் பண்றேன். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா January 19 வரைக்கும் டேட் இருக்கு. இன்னைக்கு January 15, சரியா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் டைம் இருக்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ஃபாஸ்டா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். February 5 February 8 இந்த டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து February 23 March 1 வரைக்கும் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பர்சனல் இன்டர்வியூ தான். கண்டிப்பாக நீங்கள் ரிலையன்ஸோடைய ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் சைடில் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு ஃபைனல் செலெக்ஷன் வந்து March 8 உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் மார்ச்சுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரிலையன்ஸில் நிறைய செக்டர்ஸ் இருக்கு. அந்த செக்டர்ஸ்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் உடைய மேனுஃபேக்சர் யூனிட்ல அண்ட் தென் வந்து ப்ரொடக்ஷன்ல ரிலையன்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு. அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல்ஸா இருக்கட்டும் அண்ட் தென் ரிலையன்ஸ் உடைய நியூ எனர்ஜி யூனிட்ல இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டிகிரி படிச்சுக்கணும். டிகிரியை பொறுத்தளவு பிஇபிடெக் ஃபுல் டைமாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய பிஇபிடெக்கில் நீங்கள் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். சிஜிபிஏவாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 CGPA கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு இல்லைனா டிப்ளமோ படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய 10th 12th அதே மாதிரி டிப்ளமோலாம் நீங்கள் கட்டாயம் 60% மதிப்பெண்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற பட்சத்தில் 7th செமஸ்டர் வரைக்கும் உங்களுடைய மார்க் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அதில் கண்டிப்பாக 60% ஆஃப் மார்க் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பாஸ் அவுட் நிறையவே கொடுத்துருக்காங்க. 2020 பாஸ் அவுட் ஆனவங்க 21, 22, 23, 2024 பாஸ் அவுட் ஆக போகிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ அரியர்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரியர்ஸ் இருக்கிறவங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ பிஇபிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசிப்ளின் வந்து எலிஜிபிள் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, மெக்கானிக்கலில் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த ஒரு ட்ரைனிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிஇபிடெக்கில் வேறு டிசிப்ளின் முடிச்சிருந்தாலோ ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆர் பிசிஏ முடிச்சிருந்தாலோ ஒரு இன்ட்ரோ நான் சொல்லியிருக்கேன், ஆக்யூ ஜாப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டில் ஈஸியாக நீங்கள் ஜாப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸை பே பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் இந்த ரிலையன்ஸ் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் ஆஃபர் பண்ணுறாங்க, அதனால விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ஒரு டாபிக் இருக்கு, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்ஸ் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பர்சனல் டீட்டெயில்ஸு எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக இன்புட் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரெசியூம்லாம் கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸை டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் ஐடி கிடச்சிரும். அந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபர்தராக ஃபியூச்சரில் உங்களுடைய அப்ளிகேஷன் செலக்ட் ஆனாலோ இல்லைனா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இதை பற்றின கம்யூனிகேஷன் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்ட் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், கண்டிப்பாக விருப்பம் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும்